பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மெய்நிகர் உலக முதலீட்டாளர் வட்டமேஜை மாநாடு, முன்னணி நிதி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. கொரோனா பாதிப்புக்கு பிறகு உலக பொருளாதாரத்தில் இந்தியா முன்னோடியாக திகழும், மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலிய நாடுகள் பங்கேற்கும் மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து மேலும் 3 ரஃபேல் விமானங்கள் இன்று மாலை இந்தியா வந்தடையும். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் 16 தேதி வெளியிடப்படும், அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் முன்னிலை, துணை அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற சொந்த ஊர் மக்கள் வாழ்த்து.